வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 அண்ட் இன்றைக்கான ப்ரொமோஸ் ரிலீஸ் ஆகிருக்குங்க. மூணு ப்ரொமோவுமே பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ப்ரொமோவில் விஜய்க்கான கண்டனம். விஜய் ஒரு டாஸ்கில் பிரதீப்பை பார்த்து மூக்கொடைச்சிருவேன், இடிச்சிருவேன், வெளியில் வந்து ஆள் இருக்காங்க பார்த்துக்குவாங்க, கையை உடைப்பாங்க, கால் உடைப்பாங்கன்ற மாதிரிலாம் ஒரு பில்டப் கொடுத்தாரு இல்லையா, அதுக்கெல்லாம் இன்றைக்கி வச்சு செஞ்சுருக்காங்க போல் அவரை. அது வந்து நான் அந்த மாதிரிலாம் சொல்லலை சார் அப்படின்னு அவர் சொல்ல, கமல் சார் உடனே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, உனக்கு பார்சல் குறும்படம் வந்துக்கிட்டே இருக்குது டெலிவரியில் அப்படின்னாரு. இல்லை அவர் ஏதாவது ஒத்துக்கிட்டாரா அப்படின்றது தெரியல, கண்டிப்பாக ஒத்துருப்பாரு. ஏன்னா அன்றைக்குமே வந்து அவர் எல்லாரும் சொன்ன உடனே அதை வீட்டில் அன்றைக்கே இருக்கிற அத்தனை பேருமே அது தப்புன்னு சொன்னாங்க. ஸோ அவர் மன்னிப்பு கேட்டார், இதை இன்றைக்குமே ஒத்துந்திருப்பார், மன்னிப்பு வச்சிருப்பார். பட் அவருக்கு வந்து அதுக்கு கண்டனம் கொடுக்குற விதமாக ஒரு எல்லோ கார்டு, அதாவது ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, மூணு தடவை அந்த மாதிரி வாங்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக என்கிட்ட இங்கே வந்துடலான்னு கமல் சார் சொல்கிறாரு. அதனுடைய அர்த்தம் அவங்க போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்றது தான். டைரெக்டாக ரெட் கார்டு கொடுக்காம ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க போல். பட் மூணு ஆப்ஷன்ஸ்ன்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் அப்போது அவங்க அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே இந்த மூணு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறனால எதெல்லாம் கண்டனம் எல்லோ கார்டு கொடுக்கப்படும்ன்ற க்ரைட்டீரியாஸ் லிஸ்ட் அப்போ அதிகமாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது செகண்ட் ப்ரோமோவில் வருது. அதாவது மாயா வந்து விஜய்க்காக, சார் நீங்கள் அவருக்கு கொடுத்தீங்க அதில் எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது, ஓகே, ஆனால் அதே மாதிரி இன்னொருத்தங்க பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்றத கேட்குறாங்க. அதுக்கான சூப்பரான விளக்கம் கமல் சார் கொடுக்குறாரு. அதாவது இவர் வந்து பிரதீப் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கஷ்டமான அனுபவத்தை வந்து சொல்லி அவருடைய பேரண்ட்ஸோட ஒரு இழப்பு என்னன்றதை வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதை பேஸ் பண்ணி கிண்டல் பண்ணி அதை ரொம்ப தரக்குறைவாக தான் வந்து அதை பேசினாங்க. அதை நான் சொல்கிறதுக்கு இஷ்டப்படலை இங்கே. ஏன்னா விஜய்க்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கடந்த 2-3 நாட்களாக என்னுடைய வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் சொல்கிற விஷயமே விஜய்க்கு பிரதீப் ஃபோபியா வந்திருக்கு. எப்போ பாரு பிரதீப்பை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாரு, குறை சொல்லிகிட்டு இருப்பாரு அப்படின்னு. ஸோ அதே மாதிரி அவரை ரொம்ப அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை ரொம்ப தரம் தாழ்ந்து வந்து அதை பற்றி சிரித்து பேசி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு இது சரியான ஒரு விஷயம். என்ன கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு ஸ்ட்ரைக் நீங்கள் கொடுத்துருக்கலாம் சார், பட் ஒன்றுன்றது ஓகே, அட்லீஸ்ட் இந்த சீசனில் அதுவாக இருக்குது. கடந்த சில சீசனில் எதுவுமே இல்லை அப்படின்றதுக்கு இது எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. நிச்சயமாக இந்த சீசன் வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் வந்து பூர்த்தி செய்யக்கூடிய சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. அடுத்து வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க, இவருக்கு ஏன் கொடுக்கல அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போது பிரதீப் வந்து சொல்கிறார் இல்லையா, டே அந்த நாமினேஷன் பண்ணுறதே வந்து அவர் வந்து என்னை சாவடிச்சிருவானுங்க, என்னை போட்டுருவானுங்க, என்னை சாவடிச்சிருவானுங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறார் இல்லையா. அது இப்போ இருக்க ஒரு ட்ரெண்டிங்காகவே அது போகுதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இந்த கேம் விளையாடுற பசங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது நம்ம வீட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விளையாடிட்டு இருப்பாங்க, திடீர்னு வந்து என்னை காப்பாத்துறா, டே என்னை காப்பாத்துறா, என்னை விட்டுறாதரா அப்படின்வாங்க. நம்ம என்னடா இந்த பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தால் கேம் விளையாடிட்டு இருப்பாங்க, டே அவன் என்னை கொண்டுட்டான்டா, நான் இவனை நான் கொலை பண்ணிட்டேன்டா, இந்த மாதிரி டேர்ம் தான் அந்த கேம்லேயே இருக்குது. அது வந்து கரெக்டுன்னு நான் சொல்லவே மாட்டேங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் பேசும்போதுமே நான் சொல்லுவேன், அந்த வார்த்தையை சொல்லாதீங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். அந்த மாதிரி பிரதீப் வந்து அவர் பேசிக்காகவே ஒரு கேமில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய பர்சன் அப்படின்றத அவரோட ஏவிலே சொல்லியிருப்பார். ஸோ அதை பேஸ் பண்ணி அவருக்கு அது வருதா அப்படின்னு தெரியல. ஆனால் அதை சொல்லாதீங்கன்னு சொன்ன அப்புறம் அவர் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. அது என்கரேஜ் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை அந்த மாதிரி வார்த்தைகள் பேசுகிறது. ஆனால் எல்லோ கார்டு அவர் ஒரு உள்நோக்கத்தோடு அதை பேசினாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவருடைய டேர்மில் அது வேறு மாதிரி இருந்தது. ஆனால் இந்த பக்கம் விஜய் வந்து பேசுனது அப்படின்றது கம்ப்ளீட்டாக ஒரு வெஞ்சன்ஸோடு பேசின மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு அவருக்கு கார்டு கொடுத்தது அப்படின்றது கரெக்டான ஒரு விஷயந்தான். இன்னும் ஃபர்தராக என்னென்ன டிஸ்கஷன் போச்சுன்றது நமக்கு நிகழ்ச்சியை பார்க்கும்போது தெரியும். அடுத்த மூணாவது ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா எவிக்ஷன் தான் மெயின் சண்டே ஸ்பெஷல் நமக்கு அது. ஸோ இந்த வாரம் எவிக்ஷன் யார் யார் அண்ட் யார் வெளியேற போகிறாங்கன்ற கருத்தை வந்து உள்ளே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்குறாங்க. மோஸ்ட்லி வந்து பவா அவர்களுக்கு தான் ஓட்டு அதிகமாக போயிருக்கு. பட் இதில் என்ன ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, பவா அவர்கள் பிரதீப் போவார் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது பிரதீப்பா, பிரதீப்பெல்லாம் வந்து இப்போதைக்கு வெளியில் அனுப்ப மாட்டாங்க, அவர் தான் வந்து அங்கே ஒரு என்டர்டெய்னராக இருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி அந்த விஷயம் அவருக்கு தெரியல. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா பவாவை தான் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த வாரம் நிகழ்ச்சியிலேருந்து வெளியேற போகிறது யார் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மக்களே, உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சேனலுக்கு வந்து ரொம்ப வியூஸ் போகிறத விட சப்ஸ்கிரிப்ஷன் கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன்ஸில் கமெண்ட்ஸில் கொடுங்க, அண்ட் லைக்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.